டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சமீபத்தில் நடத்தப்பெற்ற மொழி ஆய்வின்படி ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளின் தாயகம் துருக்கி என அறியப்பட்டுள்ளது. ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி பேசுபவர்கள் ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முன்பு கருங்கடல் பகுதியில் இருந்து வந்தவர்கள் என்பது தற்போது மொழி ஆராய்ச்சியாளர்கள் நம்பும் கருத்தாகும். அவர்கள் கருங்கடல் பகுதியில் உள்ள தங்கள் தாய்நாட்டிலிருந்து ஆசியா மற்றும் ஐரோப்பாவை வெற்றி கொண்டு குடியேறி வந்தவர்கள் எனவும் அவர்களால் மேற்கூறிய மொழிகள் பரவியது என்றும் அறியப்பட்டு வருகிறது. கருங்கடலில் இருந்து வந்தவர்கள் தேர் ஓட்டுதல் மற்றும் மேய்த்தல் தொழில் செய்தவர்கள், போர் வீரர்கள் என ஒரு கருத்து நிலவுகிறது. ஆனால் தற்போது இதற்கு முரணான கோட்பாடு ஒன்று ஆராய்ச்சியில் அறியப்பட்டுள்ளது. அதாவது 9000 ஆண்டுகளுக்கு முன்பே அனடோலியா என்ற பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து வந்தவர்களாலேயே இந்திய ஐரோப்பிய மொழிகள் உருவாயின என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. இந்த மொழிகளை பேசுபவர்கள் சாதாரண விவசாயிகள், மேலும் அவர்கள் அமைதியான முறையில் இடம்பெயர்ந்து வந்தவர்களே என்பதும், தற்போதுள்ள துருக்கியை போரினால் யாரும் கைப்பற்றவில்லை என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆங்கிலம், டச், ஸ்பெயின், கிரேக்கம், ரஷ்யன் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகள் ஒன்றுக்கொன்று தொடர்பே இல்லாத மாதிரி தோன்றினாலும், இந்த மொழிகளின் ஒலி பிறப்பிடம் மற்றும் சொல்லியல் ஆகியவைகளை ஆராயும் போது மேற்கூறிய 6 மொழிகளுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறினர். இந்த மொழிகளில் உள்ள பல சொற்கள் ஒரே வேர்ச்சொல்லிலிருந்து வந்தவை என்பது ஆராய்ச்சியாளர்களின் கருத்தான ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளின் தாயகம் துருக்கி என்பதற்கு வலு சேர்க்கிறது. மேலும் தமிழுடன் ஒப்பிடும்போது ஹிந்தியில் வேர்ச்சொற்கள் மிக குறைவுதான். ஹிந்தி மொழி முழுக்க முழுக்க இந்தோ ஐரோப்பிய மொழிகள் மற்றும் இந்தோ ஆரிய மொழியான சமஸ்கிருதத்திலிருந்து கடன் வாங்கி உருவாகியிருக்கும். 2500 ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த இலக்கிய மரபை கொண்டுள்ள தமிழ் மொழி தற்போது வழக்கில் இருக்கும் ஒரு சில செம்மொழிகளில் ஒன்றாகும். திராவிட மொழி குடும்பத்தின் பொது குணத்தினால் ஒலி மற்றும் சொல் அமைப்புகளில் சிறிய மாற்றங்களே ஏற்பட்டுள்ளதாலும், மேலும் கவனமாக பழைய அமைப்புகளை காக்கும் மரபினாலும் பழங்கால இலக்கிய நடை கூட மக்களால் புரிந்து கொள்ளும் நிலை உள்ளது. எடுத்துக்காட்டாக, பள்ளி குழந்தைகள் சிறுவயதில் கற்கும் அகரவரிசை ஆத்திச்சூடி 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் இயற்றப்பட்டது. திருக்குறள் ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன் இயற்றப்பட்டது. ஆனால் தமிழ் மொழி அறிந்தவர்களுக்கு இப்போதும் இவை எளிதாக புரியும். இந்த கண்டுபிடிப்புகள் மொழி வரலாற்றையே மறுபார்வை செய்ய தூண்ட வைப்பதாக ஆராய்ச்சி செய்த மொழியியல் அறிஞர் அட்கின்சன் தெரிவித்துள்ளார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.